கதையில் வரும் பெயர்களும் கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனை மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. என்ன பூமாரி, பர்த்டே முடிய போதுன்னு ரொம்ப ஃபீலிங் ஆக்கியா? எல்லாமே தெரிஞ்சிருக்கு. தம்பி அண்ட வரும் வீண் பிரச்சனைகள் வரும், நீ இன்னும் ஃபேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கே. ஏய் சும்மா இருடா, நான் இன்னும் கமிட்டாகி ஒரு மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஏன்டா இப்படி பயமுறுத்துற? எல்லாம் ஃபியூச்சரில் நடக்க போகிறது தானே, அதுதான் முன்னெச்சரிக்கையாக முன்னாடியே ஒரு க்ளூ கொடுக்குறேன், அவ்வளோதான். ஒரு மண்ணும் கொடுக்க வேணாம், மூடு. சரி சரி, பயப்படாத, ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம். நம்ம பூமாரி தானே, என்ன பண்ணிட போறா? டேய் டேய், அவள் பண்ண போகிறது கூட நினச்சா எனக்கு பயம் இல்லைடா, ஆனால் நீ தர பில்டப்லாம் பார்த்தா தாண்டா எனக்கு லைட்டாக நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் அப்படிதான் போக போக தெரிஞ்சு பச்சிடலாம். சரி சரி, எல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம், நிறுத்து. ஆனால் ஒன்றுடா, நீ ப்ரப்போஸ் பண்ணும்போது கவிதைலாம் சொல்லி அழகாக ப்ரப்போஸ் பண்ணுவேன் நினச்சிடா, சப்பையாக முடிச்சிட்டியடா. டேய் டேய், நானும் என்னென்னமோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தாண்டா போய் அவள்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனேன், ஆனால் அவளை பார்த்த உடனே எனக்கு வாயிலேருந்து வார்த்தையே வரமாட்டேங்குதுரா. ஆஹா, இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கலாய்ப்பாவளே, எனி டைம் அவளை பற்றி திட்டிகிட்டே இருப்பேன், இப்போ ஏன் அவன் முன்னாடி போய் நின்று அவனுக்கு வார்த்தை வரமாட்டேங்குது? ஒவ்வொரு சுச்சுவேஷன்லாம் அப்படி தான் இருக்கும், எல்லா சுச்சுவேஷன்லையும் ஒரே மாதிரியா இருக்கும். லூஸ் மாதிரி பேசாதுரா. நான் லூஸ் மாதிரி பேசுறேனா? நீ தான் அங்கே ப்ரப்போஸ் பண்ணும்போது லூஸ் மாதிரி என்னமோ உளறி வச்சிருக்க. டேய், பேசிக்கலி எனக்கு இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணலாம் தெரியாதுரா, அதனால தான் நான் வாய்க்கு வந்து அதை அடிச்சு விட்டேன். பட் அவளுக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், இருந்திருந்தா சந்தோஷம், இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ என்னால் முடிஞ்சது அவ்வளோதான். ஓஹோ, அடேய், ப்ரப்போஸ் அன்னைக்கு தான் மொத்த லவ்வையும் கொட்டணுமா என்ன? அப்படிலாம் இல்லையே, நான் டே பை டே பூமாரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட லவ் கொடுப்பேன், அவ்வளோதான். ஆ ஆ, இங்கெல்லாம் நல்லா வாய்க்கு வகனையாக பேசு, அங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணுறான்னா டிக்கெட் கிடைக்குமான்னு கேட்குற. டேய் டேய், விட்றா, மானத்தை வாங்காதரா, அதான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் என்னடா பண்ண சொல்கிற? சரி சரி, வெக்கப்படாத வெக்கப்படாத, மாப்பிள்ளை இப்போவே வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் வெக்கப்படல. சரி, நான் போயிட்டு வரேன், இரு. எங்கடா போகிற? பூமாரியை பார்க்காம 5 நிமிஷம் கூட இருக்க முடியல என்ன? டேய், இன்னொன்று, அவளுக்கு அவளுக்கு பர்த்டே கிஃப்டே கொடுக்கவே இல்லைடா, போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்டா. நான் ஒன்றும் அவளெல்லாம் பார்க்க போகலடா, பர்த்டே கிஃப்ட் கொடுக்க தாண்டா போகிறேன். பர்றா பர்றா, பூமாரிக்கு பர்த்டே கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிருக்கியா நீ? அதான் இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி அப்பயே கொடுத்துருக்க வேண்டியதான் பர்த்டே கிஃப்ட்டை. நீங்களா காமனாக பர்த்டே கிஃப்ட் கொடுப்பீங்க தம்பி, நாங்கள் கொஞ்சம் கெத்தாக கொடுப்போம். சரி சரி, அப்படி என்ன பர்த்டே கிஃப்ட் வாங்கி வச்சிருக்க, கொஞ்சம் எனக்கு காட்டு. உன்ட்டெல்லாம் காட்ட முடியாது, நான் போய் ஃபஸ்ட்டு அவளுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்கிறேன். சரி, அப்போ இதுதான் நானும் வரேன். ஆணியே பிடுங்க வேணாம், நீ அங்கே வந்தேன்னா காரியத்தையும் கெடுத்து விட்ருவேன், நீ இங்கேயே நில்லு. வாழ்க்கை நாடகமா, என் போறப்பு பொய் கணக்கா, கமிட்டான உடனே ஃப்ரெண்டை கழட்டி விடுற மாதிரி கமிட்டான உடனே மச்சான கழட்டி விடுறியடா நீ, அப்படிதான் வச்சுக்கோ. சரி, இங்கே இரு, நான் வந்துடுறேன். என் சோக கதைய கேளு தாய் குலமே. கமிட்டானவங்களை மட்டும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். இல்ல ரோஸ், எனக்கு அவன் அப்ரோச் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீ இஸ் சோ
கியூட். சரி சரி, ரொம்ப பண்ணாத அதுக்குன்னு. பொறாமையா? பொறாமலால, பட் லைட்டா பொறாமதான். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாங்களா? உன் ஆள் உன்னை பார்க்க வந்துட்டாப்ல. வாடாவா, நீ வர்றதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் மீலாம் கேட்கற? உள்ள வா, உன் உயிர் மாதிரி தானே. வாடா வாடா. என்னப்பா சஞ்சய், உன் ஆளை பார்க்க முடியாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல போல. ஐயோ ஐயோ, வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு. இவ்வளவு நாள் இந்த வெக்கத்தை எங்க தாண்டி பூமாரி ஒளிச்சு வச்சிருந்த? சும்மா இருந்து சொல்லிட்டேன். ஏய் பூமாரி, சொல்றா சஞ்சய். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வெளியே இருக்கேன். ஒரு அவசியம் இல்ல, இங்கே இரு. ஹீரோஸ் இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? சொல்றா என்னன்னு. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் தி டே. பர்த்டேவே முடியறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே விஷ் பண்றா பார், கேன பைய. காலையில இருந்து எத்தனை தடவை வந்தா விஷ் பண்ணிட்டு இருப்ப? ஷட் அப். தேங்க் யூ சஞ்சய். பூமாரி, காலையில இருந்து நான் உனக்கு கிஃப்ட் தரல, கிஃப்ட் தரல. நீ என் மேல சம கோவத்துல இருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நான் உன்னோட பர்த்டே கிஃப்ட உன்கிட்ட தர போறேன். அது என்னன்னு கெஸ் பண்ணி பாப்போம். என்ன பர்த்டே கிஃப்டா இருக்கும்? ரிங். இல்ல இல்ல, இவன் அந்த அளவுக்குலாம் போக மாட்டான். ஒரு கஞ்சி பிசினரி ஆச்சு. ஏய், ஏன்டி என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்துற? அதுக்குன்னு 10 ரூபாய் டைரி மில்க் சாக்லேட் ஆடி கிஃப்டா கொடுப்பாங்க. லூசு லூசு. 10 ரூபாய் டைரி மில்க் இல்ல, அப்ப 1 ரூபாய் எக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு போய் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு கிடைக்காத ஒரு கிஃப்டா வாங்கிட்டு வந்த, இவ்வளவு கேவலப்படுத்துறியா நீ? உனக்கு கிஃப்டே வேணாம், போடி, நான் போறேன். ஏய் ஏய், என்னப்பா டே ஒண்ணே சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா? தெரியல, சரியா க்ளூ கூட அப்பவே நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம், இது வரைக்கும் இத நீ வாழ்நாள்ல செஞ்சிருக்கவே மாட்டே. கரண்டா ட்ரெண்டிங்ல இருக்க கூடிய gift இல்ல, கரண்டா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க ஒரு விஷயத்தோட gift. ஏய் சஞ்சய், அந்த அளவுக்கு மூள இல்லடா, நீயே சொல்லிரடா. அதுவும் கரெக்ட் தான். உன்கிட்ட போயிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பாற, நீ கரெக்டா சொல்வேனே. உனக்கு தான் மூளையே இல்லையே. சரி சரி, நானே தந்துறேன். இந்தா பூமாடி உன்னோட பர்த்டே gift. என்னது பிரீமியம் டிக்கெட்? அப்பா வேற லெவல் gift. ஆமா பூமாரி, உனக்கு தான் ஐபிஎல்னா ரொம்ப பிடிக்கல. அது மட்டும் இல்லாம டோனி, ரைனாஸ், ஜடேஜா, முக்கியமா சாம் கரன்லாம் ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் உனக்கு இந்த gift நான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா பூமாரி, அது மட்டும் இல்லாம இது பிரீமியம் டிக்கெட். நீ ஸ்டேட்டா, தோனி, ரைனா, ஜடேஜா, சாம் கரன் எல்லாரையுமே நீ மீட் பண்ணலாம். ஆமா பூமாரி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரீமியம் டிக்கெட் வாங்கி கொடுத்தா பூமாரிக்கு எப்படி ஸ்பெஷலா இருக்கும்? சரிதான் சரிதான், அட்லீஸ்ட் டிக்கெட் ஆவது வாங்கி வந்தீங்க. ஈ ஜாலியா போய் ஸ்டேடியம்ல உட்கார்ந்து ஐபிஎல் பார்க்க போறோம். சிஎஸ்கே மேட்ச், ஜாலி ஜாலி, ஹூ ஹூ. என்ஜாய் என்ஜாய். பூமாரி, என்னோட பர்த்டே gift உனக்கு பிடிச்சிருக்கா? அப்பாடா, எனக்கு உனக்கு பிடிக்காதோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன், ஃபைனலி உனக்கு பிடிச்சிருக்கு. சரி, நாளைக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் ஆகுங்க. காலையில 10:00 CSK vs RCB match போய் பாக்குறோம், தெரிக்க விடுறோம். ஐயோ ஐயோ, இன்னையத்துல போன நான் குடுப்பே, காலையாச்சு குடுத்துக்கலாம்லடா, நான் நைட்ல தூங்கவே மாட்டேன்டா. தூங்காத தூங்காத, நீ தூங்கி ஒண்ணு கிளிக்க மாட்ட, போ போடா. சரியா, தேங்க் யூ சப்ஸ்கிரைபர்ஸ். செல்ல குட்டீஸ், பூமாரிக்கு நான் கொடுத்த gift உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு IPL ஃபேனா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல